ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா ஒரு ஃபஸ்ட் டைமாக ஒரு விளாக் பண்ணுறோம். இது என்ன விளாக்னா நம்ம கார் டெலிவரி எடுத்த விளாக் தான். என்ன கார்னால் நம்ம டாடா டியாகோ இன்ட்ரல் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த கார் எங்கே எடுத்தோம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம், என்ன பண்ணோங்கிற விஷயம் தான். நம்ம எடுத்தது வந்து மதுரை விளாங்குடியில் உள்ள காவேரி டாடா மோட்டர்ஸில் தான். அங்கே வந்து நம்மளுக்கு வந்து பழைய கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் எடுத்தோம். ஸோ நம்ம வந்து ஓனாக தான் வாங்கலை, நம்ம இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எப்பவும் போல் ஆஸ் யூஷுவலாக எல்லாம் வெல்கம் பண்ணாங்க. நம்ம உள்ளே போனோன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணாங்க. ஏன்னா பழைய கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கார் காமிச்சு இந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கார் வந்து எவ்வளோ நேரம் கேட்டால் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரும் சார், கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுனாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம பாப்அப் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு இருக்கிற கார் வந்து நம்ம ஷோரூம் வாசலில் இருந்துச்சு. ஸோ எனக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் டவுட் இருந்துச்சு. ஸோ அதை வந்து கேட்கும் போது பிளானட் ஓப்பன் பண்ணி எல்லாமே ஒன் பை ஒன்னாக பர்ஃபெக்டாக கிளியர் பண்ணாங்க. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து எப்பவும் போல் மாலை மாட்டினாங்க கார் பூஜை பண்ணுறதுக்கு. இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னால் கார் மாலை மாட்டுறதுக்கு இவங்க வந்து ஒரு சில இதெல்லாம் சொன்னாங்க. இந்த இடத்துல மாட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு மேனட் க்ளோஸ் ஆக ஈஸியாக இருக்கும், இல்லைனா நீங்கள் ரொம்ப டைட்டாக புஷ் பண்ணி ஹாஷாக பண்ணுவீங்க, அப்படி பண்ணும்போது சம்டைம்ஸ் அது பெண்ட் ஆகும், அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மாலை மாட்டுறதுக்கெலாம் இப்படி ஒரு இது இருக்காடா அப்படிங்கிறதே அப்போ தான் தெரியும். ஏன்னா பழைய கார்லாம் சும்மா மாட்டினோமா வச்சு டம்மு டம்முன்னு தட்டினோமா போயிட்டே இருக்கலாம். பட் இதுங்க அவங்க சொன்னது வந்து எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. இது வந்து பவர் ஸ்டேரிங் தான், இது வந்து டில்ட் ஸ்டேரிங்கு. நம்ம முன்னாடி மட்டும் இழுத்துக்கலாம், பட் அதர்வைஸ் வந்து நம்மளுக்கு ஒன்லி மியூசிக் கண்ட்ரோல் மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு வேறு எந்த இதுவுமே இல்லை. இதில் வந்து இது என்னென்னா ஏர் கம்ப்ரெஷர் தான். இது வந்து ஒரு பெரிய பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். என்னென்னா இது இன்கேஸ் நம்ம ஹைவேல பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நம்ம தேடி போக அவசியமே இல்லை. இதில் வந்து நம்ம காரில் வந்து பவரை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஏர் கம்ப்ரஸ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பஞ்சரான இடத்துல வந்து அது ஏர் ஃபில் ஆகி வெளியில் விடாதான், ஏர் வந்து வெளியில் லீக் ஆகாதான். நம்ம எப்போ வீட்டுக்கு போயிட்டு பஞ்சர் பார்க்குறோமோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பஞ்சர் பண்ணிக்கலாம். ஸோ பஞ்சர் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எப்பவும் போல் நம்மளுக்கு பூஜைலாம் போட்டு எல்லாமே பண்ணாங்க. காருக்கு மாலை இல்லை எல்லாமே அவங்களே வச்சுருந்தாங்க, கொடுத்து செட் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க பூஜைலாம். நம்ம எடுக்கும்போது சரியான மாலை. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், போர்டெலாம் வச்சு பெரிய கீழாக கொடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. கார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்தது வந்து நம்ம மாமா தான் எடுத்தாரு. பட் என்ன ஒரு மைனஸ்னால் நம்ம புது கார் எடுக்கிறோம், மழை பெஞ்சது சந்தோஷம் தான். இருந்தாலும் சேர்ந்து சகதியில் போகிறோமே அப்படின்னு ஒரு ஃபீலோடு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஹாப்பி. இனிமேல் கார் பற்றின விலாக் வந்து நான் அதில் போடுறேன், நீங்கள்